Hi students, today 12th standard English, 2nd unit, supplemented Life of Pi, written by Jean Martel. Jean Martel is the French-Canadian writer. இவர் எழுதின இந்த ஒரு கதை. இந்த கதையை பாருங்க, இதில் வரக்கூடிய மெயின் கேரக்டர்ஸ் இதை கொஞ்சம் மைண்ட் வச்சுங்க. யாருனாக்க ஜென் மானிட்டர் பை பட்டேல். இவர் வந்து பை பட்டேல் பாங்க, இன்னும் ஷார்ட் ஆஃப் பை அப்படின்னு வச்சுக்கலாம். இவர் தான் புரோட்டாகனிஸ்ட், தட் மீன்ஸ் மெயின் கேரக்டர். ரிச்சர்ட் பார்க்கர், அது வந்து ஒரு பெங்கால் டைகர். ஆரஞ்ச் ஜூஸ், ஒரங்கொட்டான் குரங்கு, ஹைனா அண்ட் ஜீப்ரா, இதெல்லாம் இவருடைய மெயின் கேரக்டர். தென் இப்போ ஸ்டோரியை பாருங்க. பை, இவன் சவுத் இந்தியாவில் இருக்கக்கூடிய பாண்டிச்சேரியை சேர்ந்த ஒரு பையன். இவங்க அப்பா வந்து சர்க்கஸ் கம்பெனி நடத்துகிறாரு. இந்த சர்க்கஸ் கம்பெனியில் இவங்க முடிச்சுட்டு இவங்க மீண்டும் திரும்பி போகும்பொழுது அந்த சர்க்கஸ் இருந்தக்கூடிய விலங்குகள், மற்றபடி பை, அவங்க பேரண்ட்ஸ் எல்லாமே ஒரு ஷிப்பில் ஏறி போயிட்டே இருக்கிறாங்க. அந்த ஷிப் வந்து பசிபிக் ஓசனோடைய மிடிலில் போகும்போது திடீர்னு விபத்துக்குள்ளாகி அந்த ஷிப் வந்து உடஞ்சிருது. உடஞ்சி போனதுமே உடனே பை என்ன பண்ணுறான், அதுலேருந்து தப்பிச்சு உயிர் பழச்சி ஒரு இதுதான் லைஃப் போட், இந்த லைஃப் போட்டுக்கு வந்துடுறான். இந்த லைஃப் போட்டில் வந்து குறிப்பாக என்ன பண்ணுறான், இங்கே பாருங்க ஒரு துடுப்பு, அந்த துடுப்பை பிடிச்சி அப்படியே தொங்கிக்கிட்டு அதில் இருக்கிறான். அந்த துடுப்பை பிடிச்சி அவன் தொங்கிட்டு இருக்கும்போது தான் அவனுக்கு ஒரு விஷயங்கள் தெரியுது. இவன் எப்படி இந்த லைஃப் போட்டுக்கு வந்தானோ அதே போல் அந்த உடைந்து போன விபத்துக்குள்ளான கப்பல்லேருந்து மூன்று விலங்குகளும் தப்பிச்சு வந்திருக்குது. அது என்னன்னாக்க, ஒன்று வந்து ரிச்சர்ட் பார்க்கர் என்று சொல்லக்கூடிய இந்த டைகர், அடுத்து ஹைனா, ஜீப்ரா, அந்த ஒராங்கொட்டான், இதெல்லாம் வந்துருச்சு. சரி, இப்போ உள்ள இந்த விலங்குகள் இருக்கிறனால பை என்ன பண்ணுறான், பயந்துக்கிட்டு இந்த துடுப்பை பிடிச்ச மாதிரியே இப்படி தொங்கிட்டு இருக்கிறான். சுத்தி ஒரே இருட்டா இருக்குது, கடல் அலைகள் இவன் மேல வந்து மோதுது. இவனை தாண்டி இங்கும் அங்குமாக ஷார்க், சுறா மீன்கள் போகுது. அப்ப நினைக்கிறான் பை, நம்ம ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் இருக்கிறோம், ஏன்னா நம்ம வந்து என்ன பண்ணலாம், இதுல ஏதாச்சும் ஒரு இதில் ஒன்று செத்துருக்கலாம். அவன் சுறா மீன் இவனை தாக்கல, கடல் அலைகள் இவனை இழுத்து செல்லலை, அதே போல இந்த புலியும் இவனை அடிச்சு கொள்ளலை, ஏதோ ஒரு காரணத்தாக உயிரோடு இருக்கிறான் அப்படின்னு அப்படி இருந்தே இருக்கும்போது இவனுக்கு மூணு நாளா 3 days இவனுக்கு சாப்பாடும் இல்லை. ஏன், இன்னும் வந்து அவனுக்கு குடிக்க தண்ணி கூட கிடைக்கல. அப்ப என்ன பண்றான், திடீர்னு அவனுக்கு ஒரு யோசனை வருது. இவ்வளோ பெரிய லைஃப் போட்ல கண்டிப்பா கேப்டன் என்ன பண்ணிருப்பாரு, மனித உயிர்களை காக்கக்கூடிய உணவு மற்றும் தண்ணீர் வச்சிருப்பாரு அப்படின்னு உனக்கு ஒரு திங்கிங் வருது. அப்ப அந்த போட்டை பத்தி சொல்றான், இந்த போட் வந்து, இந்த போட்டோட பேர் வந்து சிம்சம் அண்ட் பனாமா. நெக்ஸ்ட், இந்த போட்டோடைய அகலம் வாய்டு வந்து 8 feet, இதோடைய நீளம் வந்து 26 feet, இதோடைய டெப்த் 3.5 feet. இதுல கிட்டத்தட்ட 32% கேன் அகாமடேட், தாராளமா 32 பேர் உட்காந்து போகலாம் அப்படின்னு சொல்றான். இதுதான் வந்து இந்த போட்ல இந்த தகவல் அவனுக்கு எப்படி சார் தெரியுதுனாக்க, சைட்ல வந்து பிரிண்ட் அடிச்சிருக்காங்க, இந்த போட்டை பத்திய டீடைல்ஸ் வந்து பிரிண்ட் அடிச்சாங்க, அதை பார்த்து பை வந்து கண்டுபிடிச்சிடறான். சரி, நான் அவனுக்கு ரொம்ப தாகமா இருக்கிறதுனால என்ன பண்றான், இந்த தொடுப்புல இருந்து ஜம்ப் பண்ணி இந்த மேல இந்த தார்பாயில வந்து தார்பாய கொஞ்சம் ஃபோல்டு பண்ணி கீழே குனிஞ்சு பாக்குறான். மேல ஏறுறான், அந்த தார்பாய் கீழே வந்து புலி படுத்துருக்குது, புலியும் இவனை பார்க்குது. இந்த புலிக்கு ஆப்போசிட்ல ஹைனா, அந்த கழுதை புலி இருக்குது. கழுத புலியை பார்க்கும்போது இவனுக்கு ஒரே எரிச்சல், டச்சு எத்தி போகும் அப்படின்னு அந்த கழுத புலியை திட்டுறான். ஆனால் அந்த கழுத புலி இவனை தாக்கல, அது போய் ஜீப்ரா பின்னாடி இருந்துட்டு பார்க்குது. ஏன் சார் தாக்கலனாக்க, அந்த ஜீப்ரா அந்த ஹைனா எல்லாமே இந்த டைகரை பார்த்து பயந்துருக்குது, இது எப்போ நம்மளை அடிச்சு கொண்டுருமோன்னு. ஆனால் பை வந்து அந்த டைகரை பார்க்கும்போது அது ஏன் சார் அவனை ஒன்றுமே பண்ணலனாக்கா, அவன் திங்க் பண்ணிக்கிறான், எப்பொழுதுமே அவங்க அப்பா என்ன பண்ணுவார், இந்த மாதிரி ஷிப்பில் ட்ராவல் பண்ணும்போது இந்த விலங்குகளுக்கெல்லாம் வந்து ஒரு மயக்க ஊசி போட்டுருவார். ஒருவேளை அப்பா கொடுத்த அந்த மயக்க ஊசினால இந்த புலி வந்து அசையலையா, அல்லது சி சிக்னஸ் அப்படின்னு சொல்கிறோமே அதனால் அந்த புலி வந்து அப்படியே அமைதியாக இருக்குதா, இல்லை அந்த உடைந்த கப்பல்லேருந்து ரொம்ப தூரம்
நீச்சல் அடிச்சு இந்த லைஃப் போட்டது இந்த புலி வந்து ஏறினது இல்ல அந்த டயர்னஸ் அது ஒண்ணும் பண்ணலையா அப்படின்னு பார்த்துட்டு இருக்கான். இருந்தாலும் அவனுக்கு தாகம் என்பது பயங்கரமா இருக்குது. அப்ப சொல்றான், என்னுடைய அவனுடைய மேல் உதடுகள் எல்லாம் நல்லா ட்ரை ஆகி போச்சு, கலர் மாறி போச்சு, அப்படியே வாயில வேற விதமான ஒரு ஸ்மெல் வருது, நாக்கெல்லாம் அப்படியே தடித்து ஒட்டி போன மாதிரி இருக்குது, தொண்டை வந்து நல்லா வறட்சாகி போச்சு. இன்னும் பார்த்தீங்கன்னா அவனுடைய ரத்தம் எல்லாம் அப்படியே சிறப்பு போல நல்லா லிக்விடா இருந்தாலும் இப்ப சாலிட் கண்டிஷன் வர மாதிரி இருக்குது, இயங்க முடியல, பயங்கர டயர்னஸ் ஆகி போச்சு. அப்ப அவன் நினைவு கூடுறான், இந்த உலகத்தை படைத்த ஜீசஸ் கூட தன்னுடைய சிலுவை மரணத்தில் தன் உயிர் போகும்போது என்ன சொல்றாரு, எனக்கு தாகமாக இருக்கிறது அப்படின்னு சொல்றாரு. அப்ப தாகம் என்பதுதான் ஒரு மனிதனுக்கு பசியை விட கூடியது அப்படிங்கும் போது, என்னால மூன்று நாளா நானு தண்ணி இல்லாம சாப்பாடு இல்லாம எனக்கு டயர்டாகி போச்சு, இப்போ முதல் எனக்கு வந்து தண்ணி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மேலுக்கு தயார்ப்பாய கீழே சுருட்டி பார்க்கறான். அப்பதான் இந்த ரிச்சர்டு பார்க்கோடைய ஃபுல் வியூ அவனுக்கு தெரியுது. அது பழுப்பு நிறத்துல அடி கோடி கோடாக இருக்குது. இதுக்கு பின்னாடி நிறைய ஆரஞ்சு கலர்ல என்னமோ ஒரு திங்ஸ் மாதிரி இருக்குது, அது என்னன்னு ஒத்து பார்க்கறான். அதெல்லாம் லைஃப் ஜாக்கெட்ஸ். எல்லாமே பார்த்தாக்க, எல்லா பொருளையும் பார்த்தாக்க அங்க ஆரஞ்சு கலர்ல இருக்குது. அப்பதான் அவன் திங்க் பண்ணுவான், ஓ இந்த இதான் வந்து இந்த ஆரஞ்சு கலர் தான் வந்து கலர் ஆஃப் சர்வைவல் போல அப்படின்னு. ஏனாக்க இங்க இருக்கக்கூடிய அந்த விசிலு, தென் அங்க இருக்கக்கூடிய டார்ச் லைட்டு, இந்த மேலே டார்பாய், அப்புறம் பார்த்தீங்கனாக்க உள்ள இருக்க லைஃப் ஜாக்கெட், அப்புறம் இங்க இருக்கக்கூடிய லைஃப் பாய்ன்னு சொல்லக்கூடிய உயிர் காக்கும் வளையங்கள், இது எல்லாமே பார்த்தா எப்படி சார் இருக்குனாக்க எல்லாமே ஆரஞ்சு கலர்ல இருக்குது. எல்லாத்தையும் பார்க்கறான். பார்த்துட்டு மொல்ல போய் இந்த புலிக்கும் பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு பாக்ஸ், ஒரு பெட்டி, அந்த பெட்டியை கையால பிடிச்சி இழுக்கிறான். இழுத்து அதை ஓபன் பண்ணி பார்த்தாக்க அங்க சின்ன 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 குடுவைகள் இருக்குது, எல்லாமே 500 ml கண்டெய்னர், 6 லிட்டர் கண்டெய்னர். ஒரு பாட்டில் எடுத்து பாக்கிறேன், அதுல நல்லா பெரிய எழுத்துல போட்டிருக்கு ட்ரிங்கிங் வாட்டர்னு. அப்படியே அடைந்த சந்தோஷத்துக்கு அளவே இல்லை. அப்பதான் பாக்குறான், இதை வச்சு நான் என் உயிரை காப்பாத்திக்க முடியும், இப்படி இதை நான் திறக்கிறது, கண்டிப்பா ஒரு வாட்டர் கண்டெய்னர், வாட்டர் ஓப்பனரும் இருக்குமே அப்படின்னு ஓப்பனர் தேடுறான். இவன் இருந்த ஹரி பெறலாது, எங்க மிஸ் ஆனது, எப்ப எங்க இருக்குன்னே தெரியல. உடனே பாக்குறான், இவரு நெகத்தால ஓப்பன் பண்ண முடியுமா அப்படின்னு நெகத்தை வச்சு ப்ரெஸ் பண்றான், ஓப்பன் பண்ண முடியல. பல்லால கடிச்சு ஓப்பன் பண்ணணும், நல்லா பல்ல வச்சு கடிக்கிறான், ஓப்பன் பண்ண முடியல. திடீர்னு மேல போட் மேல பாக்குறான், அங்க அந்த தார்ப்பா இழுத்து கட்டக்கூடிய ஹூக், அந்த கொக்கி இருக்குது, முனை மழுங்கிய பிளண்டான ஹூக் இருக்குது. அந்த ஹூக்ல 2-3 முறை இடிக்கிறான், ஒரு சின்ன ஹோல்ஸ் உழுது, ஒரே ஒரு டிராப் ஆஃப் வாட்டர் மட்டும் வெளியில தெரியுது. பார்த்தோன்னே அவன் சந்தோஷத்துல அதோடய தன்னுடைய நாவினால் நக்கி குடிக்கிறான். மீண்டும் நல்ல பலமாக மீண்டும் 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 அதை நல்லா இடிக்கும் போது பெரிய ஹோல்ஸ் உள்ளது, 6 லிட்டர் தண்ணியை குடிச்சு முடிக்கிறான். அடுத்து ஒரு கேன் எடுத்து, நெக்ஸ்ட் ஒரு கேன் எடுத்து, லாஸ்ட் ஒரு கேன் எடுத்து, இப்படி 4 கேன் தண்ணி தான் ஒரே டைம்ல குடிக்கிறான். கிட்டத்தட்ட 2 லிட்டர் தண்ணியை குடிச்சாச்சு. இப்போ என்னன்னா ரொம்ப புத்துணர்ச்சியா ஃபீல் பண்றான், ஹாப்பியா ஃபீல் பண்றான். அது நல்லாவே அவனுக்கு தெரியுது, ஏன்னா முதன்முறை அவன் நெற்றியில வந்து வியர்வை துளி வருது, உடம்பில் உள்ள ரத்தங்கள் எல்லாம் பாய்ந்து ஓடுறது அவன் உணர முடியுது. அது எப்படி சொல்றாங்க பாருங்க, ஒரு திருமண ஊர்வலத்துல அந்த கார்கள் எப்படி பாய்ந்து செல்லுமோ அது போல குருதி உடம்புல ரத்தங்கள் ஓடியது, இப்ப நல்லா செயல்பட முடியுது. அப்படி இருக்கும்போது இவன் சுத்தி பாக்குறான், எங்கேயுமே அவனுக்கு கரையே தெரியல. இப்படியாக பை என்ன பண்றான், கிட்டத்தட்ட 277 நாட்கள், 277 days he stayed with the Bengal tiger in the middle of the Pacific Ocean. அங்க இருக்கிறான். இருக்கும்போது உடனே இவனுக்கு என்ன வருதுனாக்க, இந்த புலிய வந்து கொல்ல முடியாது, கொல்லக்கூடிய சக்தி இவனுக்கு கிடையாது. நெக்ஸ்ட் அப்ப என்ன பண்ணோம்னாக்க, இந்த புலி இல்லாமையும் இதனால இருக்க முடியாது, ஏன்னா இந்த புலியும் பெருசாக்க இவனுக்கு வந்து அங்க தனியா லோன்லியா ஃபீல் பண்ற மாதிரி ஆயிடும். ஏன்னா ஏற்கனவே இந்த கதையில நீங்க பாத்துருவீங்க, ஹைனாவும் ஜீப்ராவும் அது வந்து கதை முடிஞ்சிடும். ஜீப்ராவை ஹைனா அடிச்சு கொண்டதும் ஹைனாவை டைகர் அடிச்சு கொண்டோம், ஆக அதெல்லாம் முடிஞ்ச பேரு, இப்ப இருக்கிற ரெண்டு பேர் தான். அப்ப அவன் நினைக்கிறான், இந்த டைகர் நமக்கு கொல்லக்கூடிய சக்தியும் கிடையாது, கொண்டுட்டாலும் இந்த இதுல வந்து நம்ம தனியா இருக்கிறதுக்கு அவன் விரும்பல. அப்ப அவன் நினைக்கிறான், இந்த புலி இல்லாம புலியும் நம்மளும் ஒத்து போயிடணும். அப்ப என்ன பண்ணணும், புளிய வந்து பழக்கிடணும், புளியை வந்து இவன் டேம் பண்ணி பழக்க வச்சுக்கணும். அதனால ப்ராக்டிஸ் கொடுத்து அந்த புளிய தன்னுடைய ஃப்ரெண்ட் ஆகிக்கிறான். ரிச்சர்டு பார்க்கரும்
பையன் இப்போ ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க. இவன் கடலில் பிடிக்கக்கூடிய மீன்களை அதுக்கு உணவாக கொடுப்பான், அது என்னோட விளையாடு, இப்படி வந்து ஃப்ரெண்ட்ஷிப் ஆகிடுறாங்க. இப்படியாக 277 days இந்த லைஃப் போட்டில் இருந்து ஒரு வழியாக கரைக்கு வந்து சேர்ந்துடுறாங்க. கரைக்கு வந்து சேர்ந்த பிறகு புலி என்ன பண்ணுது, அந்த ஜங்கிள் ஃபாரஸ்ட்டுக்குள்ள அது போய் தப்பிச்சு போயிடுது. இவன் தன்னுடைய உறவுக்காரர்கள் அல்லது தன்னை தேடி யாராச்சும் மீண்டும் ஒரு படகுல ஷிப்பில் வந்து அழைச்சிட்டு போவாங்க அப்படின்னு வெயிட் பண்ணியிருக்கிறான். அப்போ இவனுக்கு ஒரு சின்ன ஒரு வருத்தம் என்ன அப்படின்னாக்க, இவ்வளோ நாள் நம்ம கூட இருந்த இந்த டைகர் நம்மளை பார்த்து ஒரு நன்றி கூட சொல்லாமல், ஐ மீன் வந்து திரும்பி கூட பார்க்காம அது பாட்டு ஜங்கிளில் போகுதே அப்படிங்கிற ஒரு வருத்தம் இருக்குது. இதுதான் வந்து இந்த கதையுடைய ஒரு ஷார்ட் கான்செப்ட். இதில் ஒரு விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கணும் ஸ்டூடெண்ட்ஸ், என்ன அப்படின்னாக்க, ஒரு 16 years old ஒரு 16 வயசு பையன் அவன் என்ன பண்ணுறான், அவனுக்கு ஏற்பட்ட அந்த கடினமான சூழ்நிலைகள், கடல் அலை, சுறாமீன்களுடைய தாக்குதல், உள்ள இருந்த ஹைனா, அப்புறம் அதை விட மிகப்பெரிய கொடுமையான ரிச்சர்ட் பார்க்கின்ற சொல்லக்கூடிய அந்த டைகர், எங்கேயுமே திசையே தெரியாத ஒரு உலகின் மிகப்பெரிய கடலான ஒரு பசிபிக் ஓசன், இதுல வந்து 277 நாட்கள் தனிமையாக போராடி அவன் கடைசியாக கரையில வந்து சேர்ந்தான் இல்லையா. அப்ப நமக்கு கூட சின்ன சின்ன கஷ்டங்கள்லாம் ஏற்பட்டாக இந்த பை போல நல்ல டெட்டர்மினேஷனோட கரேஜஸோட ஸ்ட்ராங்காக நம்ம ஸ்ட்ரகிள் பண்ணோம்னாக்கா நம்மளும் வந்து அவன் எப்படி கரைக்கு போனாலும் அதே போல நாமும் வெற்றியை அடைய முடியும் என்பதுதான் இந்த ஸ்டோரியோடைய கான்செப்ட். அப்புறம் ஒன் மோர் திங்ஸ், இதே இந்த டைட்டில் லைஃப் ஆஃப் பை, இது வந்து உங்களுக்கு சினிமாவாகவும் எடுத்துக்கிறாங்க, ஹாலிவுட் சினிமாவாக இருக்குது. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு டைம் கிடைக்கும் பொழுது அந்த சினிமா ஒரு முறை நீங்கள் போட்டு பாருங்க. ஏன்னா நம்ம இதில் ஷார்ட்டாக சொல்லியிருக்கிறோம், இந்த ஷார்ட் ஸ்டோரியோடைய ஃபுல் டீட்டெயில் த்ரில்லிங் அதோடைய எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப